வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நல்ல ஒரு அருமையான பூண்டு குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, பூண்டு கார குழம்பு இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் 100 கிராம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சு வருது. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறேன்னா அப்போ பூண்டு மெதுவாக இருக்குங்க. எண்ணெயில் வதங்கும் போது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல மெதுவாக இருக்கும் பூண்டு. அதுக்காக தான் எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிறது பூண்டு. பூண்டு வதங்கினது போதும் பார்த்திங்களா, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த இதில் நம்ம இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நான் பொடியாக இருந்ததுனால வெட்டலை, பெருசாக இருந்தால் ரெண்டாக கீறிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, அதையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கின போதும் இந்த இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறலாம். அது கூட ஒரு தக்காளி, உப்பு தேவை. அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். தக்காளி வதங்கிடும் உப்பு போட்டதுனால. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்துக்கலாம். பார்த்தீங்களா, உப்பு போட்டு மூடி வைக்கும். தக்காளியெலாம் கொஞ்சம் மடங்கியிருக்கும் பார்த்தீங்களா, மொதல் போட்டதுக்கு இப்போ வித்தியாசம் கிடையாது பார்த்தீங்களா. இப்போ சிம்மில் போட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகா பொடி காரத்துக்கு, 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா பச்சை வாடை போனால் போதுங்க, ரொம்ப நம்ம குக் பண்ணணும் தேவையில்லை. இப்போ புளி லெமன் சைஸ் அளவுக்கு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறலாம். காரம் விரும்புகிறவங்க காரமாக கூட வச்சுக்கலாங்க. நான் ஏற்கனவே வெங்காயம் பூண்டு வதங்கும்போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம புளி எல்லாம் கரைச்சி எல்லாம் ஊற்றும்போது கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு பொடி எதுவும் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாங்க. உப்பு எதுவும் காணலாம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் பூண்டு குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க, சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது. நல்லா குழம்பு கொதிக்குதுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி வச்சு எடுத்துக்கிறலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கிறலாம். பார்த்தீங்களா, சூப்பராக நமக்கு அருமையாக எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ இந்த இதில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறலாம். பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, பூண்டு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு அருமையான பூண்டு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.